யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் ஜிஎம் சொக்கலிங்கம் பேசுகிறேன். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வந்து நேமாலஜிக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல், அதாவது உங்கள் பேரை வச்சே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட சேனல். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலுமே இந்த பேர்களை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த 50 வகையான பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அதனால் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த சேனலில் நான் ஸ்கோரிங்கில் வரக்கூடிய என்னுடைய அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க விரும்பப்பட்டாலோ, ஜாதகம் எழுத விரும்பப்பட்டாலோ, குலதெய்வம் அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்க, பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட பேர் சூட்ட, உங்கள் பேர் வந்து யோகமானதானாங்கிறத செக் பண்ணுறதுக்கு, நேம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக என்னை அணுகலாம். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குறைந்த கட்டணத்தில் குறைந்த குருதட்சணையில் நிறைவான உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்களா, இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம். காவ்யா என்ற பெண்ணின் பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல மேக்கப் பிரியராக இருப்பீங்க. தன்னை மற்றவங்க முன்னாடி அழகாக காட்டிக்கொள்வதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு லேஸில் கோபம் வந்துடுங்க. மூணாவது பாயிண்ட்டு, முன்கோபி தான், ஆனால் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது உங்களுக்கு, எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவீங்க. நாலாவது பாயிண்ட்டு, நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க. இல்லை, நான் நான்வெஜ் பிரியர் இல்லை, வெஜ்ஜு தான் சாப்பிடுதுன்னு சொன்னால் உப்பு காரஞ்சாரமாக சாப்பிடக்கூடிய பிரியராக இருப்பீங்க, காரஞ்சாரமாக சாப்பிடுவீங்க. மூணாவது, அஞ்சாவது பாயிண்ட்டு, சுகவாசியாக இருப்பீங்க. தன் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு கூட நடந்து போக மாட்டீங்க, பைக்கில் காரில் தான் போவீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஆறாவது பாயிண்ட்டு, உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு உண்டு. ஏழாவது பாயிண்ட்டு, அம்மா அழகானவர், அம்மாவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சு வந்து மற்றவங்க பார்வைக்கு வந்து அதிகாரமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரத்துவரணை இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, அம்மா மேலே அதிகமான பாசமும் அக்கறையும் வச்சுருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, ஒரு 25வது வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, நல்ல அழகானவங்களாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்துலேயும் நீங்கள் தான் அழகானவங்களாக முகலட்சணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காதுங்க, சண்டை சச்சரவு ஓடி இருந்துக்கிட்டு இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, நல்ல அட்ராக்டிவாக இருப்பீங்க. பதினாலாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிறுவலி பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. பதினாறாவது பாயிண்ட்டு, கையில் வந்து பணம் காசு தங்காதுங்க, அதனால் நீங்களுக்கு வந்து பெரியவங்கள்ட்ட பெற்றவங்கள்ட்ட சம்பாதிச்சிங்கன்னா பணம் காசு கொடுத்து வாங்குறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி மைண்டு இருக்காதுங்க, இதை செய்யவா அதை செய்யவா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன் மைண்டு, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது, மனத்தடுமாற்றங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் சாப்பிட்ற உட்காரப்போ ஃபுல்லாக சண்டை, டென்ஷனு, கோபம், வாக்குவாதம், அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது யார் கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, சாப்பிட்ற உட்காரப்போ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும். பத்தொம்போதாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. இருபதாவது பாயிண்ட்டு, பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க, பூர்வீகத்தை விட்டு மாறணுங்க, பூர்வீகம் உங்களுக்கு சிறப்பை தராது, அதனால் பூர்வீகத்தில் இருந்தால் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்காது, அதனால் பூர்வீகத்தை இயற்கையிலேயே பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. இல்லை என்ன பூர்வீகத்தை விட்டு மாறலைன்னா மாறிடுங்க, ஒரு 5 கிலோமீட்டராவது பூர்வீகத்தை விட்டு விலகி இருக்கணுங்க. 21வது பாயிண்ட்டு, உங்களுக்கு சொத்து உண்டுங்க, சொந்த வீடு யோகம் உண்டு. 22வது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கு வந்து திதி தோஷம் சரியாக செஞ்சுருக்க மாட்டாருங்க, குறை வச்சுருப்பாரு, கண்டிப்பாக திதி தோஷம் கொடுக்கணுங்க. ஏன்னா நீத்தார் கடமைகளை அதிகசியம் செய்யணும், அப்போனா தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகள் எல்லாமே நல்ல தீர்க்காயிலோட நல்ல ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. பித்ரு தோஷங்கிறது ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அதே மாதிரி தான் அந்த நேமாலஜிலையும் காட்டுதுங்க. அதனால் கண்டிப்பாக திதி தோஷம் செய்ய சொல்லுங்கள். முன்னோர்கள் வழிபாடுனா வணங்க வேண்டிய தலையாய தெய்வம் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் அவ்வளவு முன்னோர்களுக்குடான சிறப்பு அம்சங்கள் சொல்லியிருப்பேன். இதிலிருந்தே நம்ம வழங்க வேண்டிய மொத தெய்வம் என்கிற எது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். 23வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு அபாஷனோ அல்லது அறுப்பாயிலையோ இறந்துருக்குங்க. 24வது பாயிண்ட்டு, நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க நீங்கள். 25வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க. 26வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்குங்க. 27வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும்.
28வது பாயிண்ட், அப்பா வந்து அவரு கூட பிறந்த ஒரு உடன் பிறப்பை வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே விலக்கி வச்சுருப்பாருங்க, கடைசியும் பேச மாட்டார். ஸோ அந்த உறவுங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கட் ஆயிருங்க, அது ஒரு வகையில் நல்லது தாங்க. 29வது பாயிண்ட்டு, மேரேஜில் உங்களுக்கு ஒன்று மேரேஜ் லேட் ஆகும், அப்படி இல்லைனா குழந்தை பாக்கியம் லேட் ஆகுங்க, ரெண்டில் எது லேட் ஆனாலும் உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயம்னு எடுத்துக்கோங்க, நல்லது தாங்க, தாமதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 30வது பாயிண்ட்டு, கண் பார்வை கோளாறுகளோ கிட்ட பார்வை தூரத்து பார்வை பிரச்சனை கண்ணாடி போடக்கூடியது அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. 31வது பாயிண்ட்டு, யூரினரி ப்ராப்ளம் இருக்குங்க, யூரினரி ட்ராக்கில் வந்து அதிக யூரினரி தாரை எரிச்சல், யூரின் சரியாக போகாமல் இது ஃப்ரீக்வெண்ட் யூரியேஷன், ஏதாவது ஒரு வகையில் யூரினரி ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. 32வது பாயிண்ட்டு, அதே மாதிரி டாய்லெட் வெளியேறக்கூடிய ஆசன வாயில் எரிச்சலும் காந்தலும் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு, இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 33வது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பிங்க அல்லது உங்களை அலைய வச்சிடும், அதாவது வேலை குடும்பத்துக்காக ஒன்று அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது ட்ராவல் பண்ண விருப்பப்படுறது, சுற்றுலா போக விருப்பப்படுறது, இயற்கை காட்சிகளை ரசிக்க விருப்பப்படுறதுல ரொம்ப அலாதி பிரியம் இருக்கும் உங்களுக்கு. 34வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவீங்க. 35வது பாயிண்ட்டு, கணவர் வழி உறவுகளுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 36வது பாயிண்ட்டு, கணவரால் மன கஷ்டம் உண்டு. 37வது பாயிண்ட்டு, கணவர் நீங்கள் வந்து அவரை மதிக்கலைங்கிறத நினச்சிக்கிட்டு பாருங்க. 38வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து மில்க்ஸு மில்க் ஐட்டம்ஸ் பால் சார்ந்த உணவு வகைகள் ரொம்ப பிடிக்குங்க, பால் கோவம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 39வது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் உங்களுக்கு தடை தாமதம்ங்கிறது இருக்குங்க. 40வது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது, அதனால் லேட் மேரேஜுங்கிறது நான் அதுதான் சொன்னேன், லேட் மேரேஜுங்கிறது உங்களுக்கு ஓரளவு கல்யாண வாழ்க்கையில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்யும். 41வது பாயிண்ட்டு, கணவர் வந்து ஆடம்பர பிரியராக இருப்பார் அவர். 42வது பாயிண்ட்டு, உங்களுக்கு சிறு தெய்வதையுடைய அருள் இருக்குங்க, சிறு தெய்வதைன்னு சொல்லணும்னா பேச்சி பிரமாச்சி இசக்கியம்மன் அந்த மாதிரியான சிறு தெய்வதைகளுடைய அருள் உங்களுக்கு இருக்குங்க. 43வது பாயிண்ட்டு, கால் வலி முழங்கால் வலி கால் உளைச்சல் அந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு வருங்க. 44வது பாயிண்ட்டு, கணவர் வந்து நீட்னஸுக்கு சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்க. 45வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து முழங்கால் வலி பிரச்சனை முழங்கால் வலி நீர்க்கட்டு வலி பிரச்சனை இருக்கும். 46வது பாயிண்ட்டு, நீங்கள் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் சுதந்திரத்துலேயோ உங்கள் முடிவுலேயோ மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 47வது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநில யோகம் உங்களுக்கு உண்டுங்க. 48வது பாயிண்ட்டு, கன்னி உண்டுங்க உங்கள் குடும்பத்தில், அதாவது அப்பா வழியில் சின்ன பிள்ளையில் கன்னி கழியாமல் இறந்து போன பெண்களை தான் கன்னின்னு சொல்லுவோம், அந்த கன்னியுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது. ஸோ நீங்கள் கன்னி வழிபாடு செய்யணுங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். கன்னி வழிபாடு சிறப்பாக செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னுடைய ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதுபடி கன்னி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் துணையாக இருக்குங்க, அனுபவ ரீதியாக நீங்கள் உணரலாம். 49வது பாயிண்ட்டு, மூத்த சகோதரம் அண்ணனோ அல்லது அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடன் கருத்து வேறுபாடு உண்டுங்க, கடும் பகையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அவரால் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் தாமரை மேலுள்ள தண்ணி போல் என்னென்ன என்னங்கிறத மாதிரி ஒதுங்கி விடணுங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கும்பிட்ட தெய்வம் இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு அருள்வாளிக்க நிற்குது, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சியம்மன் தாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை சோகம் கவலை மனசு சரியில்லாமல் இருந்துச்சு துன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா பேச்சியம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டு பேச்சியம்மன் காலடி பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பித்து பேச்சியம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவாளுங்க தாய். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வமாக ஆத்மார்த்தமான தெய்வமாக பேச்சியம்மன் வருகிறது சரிங்களா. இத்துடன் காவியா என்ற பெண்ணின் பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நிறைய அன்பர்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரீங்க, நிறைய சமூக சேவை எண்ணத்தோட ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷேரிங் தானே, குட் மார்னிங் குட் நைட்டு அந்த மாதிரி எத்தனையோ மெசேஜுக்கு நடுவில் இந்த பேர் நம்ம குடும்பத்தில் இருக்குதே, இந்த பேருடையவங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்காங்களே, இந்த பேருடையவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்தந்த பேருடையவங்க அதை பலனை கேட்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் என்னுடைய யூடியூப் லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரீங்க, அது அனுபவ ரீதியாக நிறையவே தெரியுதுங்க. உங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எப்படி வந்து இந்த யூடியூப் லிங்க் வந்து மற்றவங்க உங்களுக்கு அனுப்பி அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதோ அதே மாதிரி நான் போடக்கூடிய பேர்களை வந்து நீங்களும் நிறைய பேர்த்துக்கு அனுப்பி மற்றவங்களும் உங்களால் பிரயோஜனப்படணுங்க சரிங்களா.
அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வந்து என் பேருக்கும் பலன் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேருக்கும் பலன் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேர் கூட விட மாட்டேன், அனைத்து வகையான பேர்களுக்கும் கண்டிப்பாக பலன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஃபுல்லாக காமன் நேம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வரேங்க. உங்கள் பேர் வந்து காமன் நேமாக இருந்துச்சு, சிங்கிள் நேமாக இருந்துச்சுன்னா முதல் ரவுண்டுலேயே பலன் சொல்லிடுவேன், இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்கணுங்க. ரெண்டாவது ரவுண்டில் உறுதியாக நீங்கள் கேட்கக்கூடிய பேர்களுக்கு பலன் சொல்லுவேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரேரான பேராக இருந்தாலும் சரி, அந்த பேருக்கும் மின்னால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை அன்போடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்ததொரு ஆணின் பெயருக்குண்டான 50 வகையான நேமாலஜி பாடங்களுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் GM சொக்கலிங்கம். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.